கோவையில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்த பிறகு முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆணைக்கிறாங்க. அதிமுக சார்பாக தமிழ்நாடு முழுவதும் வெயில், கடுமையான வெயில் இன்றைக்கு, அதை தணிப்பதற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போதிருந்தே தொடர்ந்து இந்த நேரத்தில் நீர்மோர் பந்தல் திறப்போம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் உத்தரவிக்கிறாங்க. கோவை மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு நீர்மோர் பந்தல் திறப்பில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே கோவை மாநகர மாவட்டம் சாய்பாபா காலனி பகுதியிலே, சாய்பாபா காலனியிலே இன்றைக்கு சிறப்பான முறையிலே நீர்மோர் பந்தல் திறப்பெல்லாம் நடைபெற்றது. இதில் பார்த்திங்கன்னா மாவட்ட கழக செயலாளர் அம்மநஜன் அவர்களும், முன்னாள் அமைச்சர், கொள்ளையரப்பு துணை செயலாளர் சேமா வேலுச்சாமன் அவர்களும், இங்கே இருக்கக்கூடிய காலனி கருப்பையா உட்பட இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை தம்பி ராமச்சந்திரன் உட்பட அத்தனை நிர்வாகிகளும் கலந்து கொண்டோம். இன்றைக்கு எந்த நேரத்திலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை தீர்க்கக்கூடிய கட்சி அதிமுக. இன்றைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு, மக்களுடைய நம்பிக்கை, தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் எடப்பாடியார் அவர்கள் தான். இன்றைக்கு எப்போ சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் கண்டிப்பாக முதலமைச்சர் வருவார். கண்டிப்பாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக முடிவுகள் தெரிஞ்சதும் அது கண்டிப்பாக வெளிப்படும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு கடுமையான பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். கொரோனா வந்தபோதும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை தீர்த்து வைத்து மக்களுக்கு எடப்பாடியாக இருக்கும் பொழுது சிறப்பான முறையில் பணியாற்றி சுகாதாரத்துறையும் உள்ளாட்சித்துறை போன்றவர்களெல்லாம் முடுக்கிவிட்டு சிறப்பான முறையில் பணியாற்றினார். அந்த அடிப்படையிலே மீண்டும் அவருடைய ஆட்சி வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக நடக்கும். நன்றி.